நண்பர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் எஸ்கே கோபி. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அந்த விகடனில் வந்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க. டைரெக்டாகவே அவர் அட்டாக் பண்ணி அண்ணாமலை புஷ்ன்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. இது சம்மந்தமான ஒரு சிறு காணொலி தான். இது வந்து நான் அண்ணாமலைக்கு ஆதரவாக செயல் பேசுகிறேன்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். இல்லை, என்ன கள நிலவரம், யதார்த்தம் என்ன, உண்மை என்ன, ஏன் இந்த மாதிரி வெளியிடுறாங்கன்ற உண்மையை சொல்கிற காணொலி நீங்கள் எடுத்துக்கலாம். முதல்ல எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு சித்தாந்தவாதிகள் இருக்காங்க, ஒரு பக்கம் கடவுள் உண்டுன்னு சொல்கிறவங்க, ஒரு பக்கம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க, ஒரு பக்கம் பெரியார் ஆதரவு இருக்கிறவங்க, திராவிட சித்தாந்தம் உள்ளவங்க, இந்த பக்கம் தேசிய தெய்வீகம் சித்தாந்தம் உள்ளவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி விகடன் சேனல்லையும் ரெண்டு சித்தாந்த ஆட்கள் இருக்காங்க. தேசியம் தெய்வீகம் சித்தாந்தம் பேசுகிறவங்க, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பிடிச்சவங்க, மோடியை பிடிச்சவங்க, தமிழக பாஜக மேலே கொஞ்சம் பற்று கொண்டவங்க, இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து முக்கியமான ஒரு பொறுப்புகளில் இருந்து ரெண்டாம் கட்டம் தரமாக இரண்டாம் கட்டத்தில் தான் இருக்காங்க. பட் முக்கியமான பொறுப்பில் இந்த மாதிரி தலைப்பை சூஸ் பண்ணுறவங்க, ஆர்டிக்கல் சூஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரிலாம் யாருக்கா ஒரு ரெண்டு பேரில் இருக்காங்கன்னா, அதில் ஒருத்தர் வந்து திராவிட சித்தாந்த ஆளாக இருப்பார், இன்னொருத்தர் தேசிய சித்தாந்த ஆளாக இருப்பார். அப்படி தான் விகடன்லையும் செயல்பட்டுருக்காங்க. என்ன தான் ஓனர் வந்து பாரம்பரியமான ஒரு தேசியவாதிய குடும்பத்தில் வந்தாலும், பட் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து ஒரு சாதாரண யூடியூப் சேனலே வந்து நடத்துறது வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது விகடன் மாதிரி ஒரு பெரிய பத்திரிகை நடத்தணும், அதுவும் இந்த காலகட்டத்தில் பத்திரிகை படிக்கிறதே யாருக்கும் விருப்பம் கிடையாது, வார இதழ் புக்கெலாம் யாருமே படிக்கிறதில்ல. அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து இந்த மாதிரி விகடன் இப்படி ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் விஷயம் வந்து சமீபத்தில் ரெண்டு வீடியோ ரெண்டு ஆர்டிக்கல் வெளியிட்டிருந்தாங்க திமுகவை பற்றி. ஒன்று வந்து ஏவா வேலு, இது வேற வாய் அது வேற வாய் அந்தர் பெல்டி அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது வந்து திமுக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பற்றி பயிலா போன அமைச்சர்னு போட்டிருந்தாங்க. இந்த ரெண்டு விஷயமே வந்து திமுக தரப்பில் பயங்கர அதிருப்தியை கொடுத்து, திமுக தரப்புலேருந்து நிதி உதவி பெற்று வாழ்வாங்கல்ல, 200 ரூபா சம்பளம் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க தாண்டி பல லட்சம்லாம் கொடுத்து திமுக ஆள் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையுமே. அப்போ அந்த ஆட்களை கேட்கும் போது அவங்க எல்லாருமே, இல்லைங்க சார், இது வந்து தலைமை நம்ம விகடன் செய்தி தலைமையிலேருந்து இந்த மாதிரி இருக்கிற ஃபேக்டை போடணும்னு சொன்னாங்க, போட்டோன்னாங்க. அப்போது அந்த மாதிரி ஆட்களை திருப்திப்படுத்துறதுக்காக சரி என்ன பண்ணலாம், நாங்கள் திமுக ரெண்டு அடி அடிச்சிட்டோம், தமிழக பாஜகவை ஸ்ட்ரைட்டாக ஒரே அடி அடிக்கலாம், என்ன பண்ணலாம்னா அண்ணாமலை அட்டாக் பண்ணலாம். இப்போ அண்ணாமலை அவர்கள் போன்றவர்கள் வந்து அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, தமிழக பாஜக தலைவர் அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, இவங்களை எதிர்த்து அரசியல் பேசக்கூடாது, இவங்களை எதிர்த்து எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது, தமிழக அரசு குறிப்பாக அந்த திராவிட சித்தாந்தத்தை பற்றி எதுவும் பேசக்கூடாது, நீங்கள் எப்படி என்ன வேணாலும் மோடி வாழ்கன்னு சொல்லிங்க, மோடி தான் நிரந்தர பிரதமர்னு சொல்லி எப்படி வேணாலும் சொல்லி, ஆனால் எங்கள் பக்கம் வராதிங்க, அந்த மாதிரி ஒரு தலைவர் தான் இதுவரைனாலும் இவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. பட் அண்ணாமலை வந்து ஆக்டிவ் அரசியலில் ஈடுபடுறவுடனே இவங்களால் தாங்க முடியல. இப்போ அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா, திராவிடத்தோட பேஸ் இருக்குல்ல, இவங்க இத்தனை நாள் என்னென்ன சொல்லிலாம் நம்மளை நம்ப வச்சு ஏமாத்துறோம்னா, அந்த பேஸையே வந்து ஆட்டி படைக்கிறாருன்னு தான் சொல்லும். அப்படி இருக்கிற சமயத்தில் நான் இந்த புக்கை வாங்கி படிக்கிறப்போ நான் என்ன நினச்சி படித்தேன்னா, ஒருவேளை வந்து இப்போ அமித்ஷா வந்து அண்ணாமலை வெளியில் போகணும்னு சொல்லிட்டாரு, மோடியே வந்து அண்ணாமலையை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார், இந்த மாதிரிலாம் பயங்கரமான கதைகள்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினச்சி தான் பார்த்தேன். பட் அந்தளவுக்கு இல்லை. வழக்கம் போல் ஒரு தனிப்பட்ட டம்மராக எந்த அளவுக்கு டம்மியாக காட்ட முடியுமோ மக்கள் மத்தியில் காமிச்சு தமிழக பாஜக சித்தாந்தம் வந்து இன்னும் அதிகமாக வளர்ந்துடக்கூடாது, இந்த பாஜகவோட தலைவராக அண்ணாமலை இருக்கிறோட கிரேஸ் வந்து இது மூலமாக பாதிக்கப்பட்டிருந்தான், எப்படி கேப்டனுக்காக செய்யப்பட்டதோ. விஜயகாந்த் வந்து இன்றைக்கி நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பாக திமுக வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் அரசியல் எதிர்காலம். ஆனால் வந்து அப்போ வந்து அவர் இதே மீடியாக்கள் தான் இதே மாதிரி எப்படி இப்போ அண்ணாமலை டார்கெட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அப்பயும் அவர் பண்ணி இவங்க நல்ல நேரம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. பட் அதே ஃபார்முலாவும் அண்ணாமலைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் போக போக அண்ணாமலை பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளாகலாம். அந்த பத்திரிகையில் வந்த செய்திகள் உண்மையா அது பொய்யா அதோட விவாதத்துக்குள்ளே நான் போகல. பட் இது இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ணி செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகள்லேயுமே கருப்பு ஆடுகள்னு இருப்பாங்க. கருப்பு ஆடு இல்லாத கட்சியே கிடையாது. கட்சியில் இருக்கிற 100% கட்சிக்கு விசுவாசமாக இருப்பாளான்னு பார்த்தா கிடையாது. ஒரு சில பேர் தலைமை அதிருப்தியில் இருக்கலாம், ஒரு சில பேர் வந்து கட்சி மூலயமா எதுவும் பொறுப்பு வராமல் இருக்கலாம். அந்த மாதிரி அதிருப்தியாளர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க, திமுகவிலையும் இருக்காங்க, அதிமுகவிலையும் இருக்காங்க, பாஜக இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ வன்மத்தோடு அண்ணாமலை பற்றி போட காரணம் வந்து இவங்களுக்கு முழுக்க முழுக்க அண்ணாமலையோட இமேஜை உடைக்கணும். ஃபஸ்ட்டு அவரோட அந்த ஹீரோஷிப், அந்த இமேஜ் இருக்குல்ல பாஜக தலைவர் அண்ணாமலைன்னா அவர் இன்றைக்கி என்ன பேசியிருக்காருன்னு பார்க்குறது ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு. அந்த இமேஜை உடைக்கிறதுக்கு செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், இதே விகடன் பாருங்கள், இன்னும் சட்டமன்ற தேர்தல் வரப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதே, இப்போ என்ன அண்ணாமலை விமர்சித்து போட்டிருக்காங்களோ இதே விகடன் வந்து மாஸ்க் காட்டி அண்ணாமலை, கெத்து காட்டி அண்ணாமலை அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஏன்னா அப்போ திமுக சைடில் எப்படி விளம்பரம் தரப்படுகிறதோ அந்த மாதிரி எல்லா கட்சிகளிலும் விளம்பரம் தேவைப்படும். அப்போ அவங்கள திருப்திப்படுத்துக்கு அப்படி செய்தி போடுவாங்க.
முழுக்க முழுக்க அண்ணாமலை மேல் அவர்கள் நடத்த அவர் மேல் போடப்பட்ட இந்த 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 மீடியா அட்டாக்ன்றது இன்னும் தொடரும், கண்டிப்பாக செய்வாங்க. திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போதே மீடியாக்கள் அவ்வளோ மும்முரமாக திமுக ஆதரவாக வேலை செஞ்சாங்க, இப்போ அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அப்போ எப்படி செய்வாங்கன்னு பாருங்கள். படையப்பால் ஒரு வசனம் வரும், அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க, இவ்வளோ பவர் ஆகிட்டாங்கன்றப்போ ரஜினி சார் சொல்ல கூட அந்த ஆண்டவனே நம்ம பக்கம்தான். அந்த மாதிரி அந்த ஆண்டவனும் உண்மையான தொண்டர்கள், திராவிடம் போலி திராவிடம் ஒழியணும்னு நினைக்கிற எல்லா தேசபக்தி தெய்வ பக்தி சித்தாந்தம் உடைய பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அண்ணாமலை பக்கம் இருக்காங்கன்றது மட்டும்தான் உண்மை. கண்டிப்பாக அவங்க கூட இருப்பாங்க. அண்ணாமலைக்கு இனி சரிவே கிடையாது. அவர் அடிக்கடிக்கு ஒரு பேட்டியில் சொல்லுவார், அண்ணன் நாளைக்கே நான் விட்டாலும் என் ஊரில் போய் நான் ஆடு மேய்ச்சிட்டு விவசாயம் பண்ணுறது பண்ணாதான், இழப்பதற்கு ஒன்றுமே இல்லைன்னு ஒரு மனிதன் இறங்கிட்டானா அவரை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது என்பது தான் என்னோட இந்த காணொலி மூலமாக சொல்லிக்கொள்கிறேன். நன்றி.